இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மினிட் மிஸ்ட்ரி பிரதர்ஸ் நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க. யா யா, அதத்தான் இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். யா யா யா. அது மட்டும் இல்லாம செம்மையா அமேஜிங்க, நம்ம நிக்கி குட்டி காணாம போயிடுச்சு. சோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ் எஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்றேன், இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட். இன்னைக்கு நம்ம பார்த்தா எக்கச்சக்கமான மிஸ்ட்ரி ட்ரிங்க்ஸ் இருக்கு, அண்ட் மிகப்பெரிய மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. பைத்தியமா நீ, திருந்ததே மாட்டியா? ஏண்டா இது ஒரு புலப்பானது உங்களுக்கு? ஏண்டா பாக்குற 500 பேர்ல 100 பேர் கூட லைக் போட மாட்டீங்களா? மனுஷனாடா நீங்கலாம், மனுஷனாடா நீங்கலாம். எல்லாமே ஒரு லைக்குக்காக தான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து காப்பி, ஹார்ட் ஒர்க், அப்புறம் இன்ஸ்பிரேஷன் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, நம்ம ஸ்கூல் சவத்துல உச்சா அடிக்கும் போது, நம்ம ஹைட்டுக்கு அந்த உச்சா அடிச்சோம்னா அது ஹார்ட் ஒர்க். பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு பாடுற ஒன்ன விட நான் அதிகமா அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனு. அவனை பார்த்தே உச்சா அடிச்சு அவனுக்கே அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னா அது பேரு காப்பி. எனக்கு தெரிஞ்சு இதை விட கேவலமா காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் வித்தியாசம் யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. என்னென்னமோ வளர்றேன். மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த சேனல்ல போற கண்டென்ட் எல்லாமே செம்மையா இருக்கும். நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிருக்கேன், எப்பறம் இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன் பையன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்ற. அப்பதான் நிறைய ஃபாரின் சேனல்ஸோட வீடியோஸ் எல்லாம் சஜஷன்ல வரும். அப்பதான் எனக்கு புரிஞ்சு இவங்க இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படின்னு. நம்மளும் ஒண்ணும் பீட்டர் குண்ட எல்லாம் கிடையாது, இங்கிலீஷ் எல்லாம் நமக்கு சுத்தமா வராது. சோ அந்த கண்டென்ட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். சோ அதெல்லாம் விடுங்க. அவங்களோட ரெண்டாவது சேனல் கசிலியன்ஸா, கசிலியன்ஸ் நினைக்கிறேன், அந்த சேனல்ல கூட அப்படிதான் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ஃபாரின் சேனல்ஸ்ல இருந்து கண்டென்ட் எல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. அதுக்காக தமிழ் கூட காப்பி அடிப்பீங்க? காப்பி தாராளமா அடிச்சிருப்போங்க, ஆனா கண்டென்ட்டுக்கு வந்து கீழே கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஆனா அதே ஃபாரின் சேனல்ஸ்ல ஸ்டோக்ஸ் குயின்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலும் நிறைய சேனல்ஸ் காப்பி தான் அடிக்கிறாங்க, ஆனா கீழே வந்துட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துறாங்க. அப்ப வந்துட்டு அது காப்பில இன்ஸ்பிரேஷன் ஆயிருது. சோ மாஸ்டர் படம் வந்த புதுசுல கமல் நடிச்ச படம் நம்ம ஒரு படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா லோக்கி வந்து படத்தோட எண்ட்ல வந்து கிரெடிட்ஸ் கொடுத்திருப்பாரு. அவங்க அதே கண்டென்ட் 6 மாசத்துக்கு முன்னாடி அன்பாக்சிங் டியூட்லயும் போட்டிருக்காங்க. என்னப்பா அன்பாக்சிங் டியூட் வாட அடிக்குது, வாட் எ கோயின்சிடென்ஸ். தெரிஞ்சுக்கணும் பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது. இந்த சுகல் ப்ரோவை பத்தி பேசணும் அப்படின்ட்டு A2Z அப்படின்னு ஒரு ரீசெண்டா தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ ரீசெண்டா ஒரு கேவலமான வீடியோ பண்ணிருக்காங்க, அவங்க நிக்கி தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு டிராமா. எக்ஸாக்ட்லி காப்பிட் ஃப்ரம் அன்பாக்சிங் டியோட் அந்த ஹியூமனிட்டி இல்லாம பண்ண டிராமாக்கு ஒரு வீடியோ போடுங்க. ப்ரோ போட்டாச்சு. ப்ரோ பிளாகர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், உங்களோடது எதுவும் தொலைஞ்சு போச்சு, இல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இல்ல பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பாருங்க, அதையும் வீடியோ எடுத்து போட்டு கண்டென்ட் ஆக்காதீங்க. சில மக்கள் கூதியானுங்க வேணா அதை பார்த்து ரசிப்பாங்க, ஆனா மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து என்னடா இவங்க இதை கூட கண்டென்ட் ஆக்குறாங்க அப்படின்னு கழுவிதான் ஊத்துவாங்க. புரிஞ்சா சரி, நாளைக்கு மீட் பண்ணுவோம் மாமே, வரட்டா.